ஹாய், இன்னைக்கு நான் உங்களுக்கு லீஃப் ஸ்டிச் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எந்த ஷேப் நீங்கள் போட்டாலும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் இருக்கணும். ஃப்ரீ ஹேண்டில் எடுத்த உடனே போடக்கூடாது. சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது டபுள் லேயராக தான் யூஸ் பண்ணணும். நாட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, சேம் மெத்தட். கீழே வந்துட்டு இன்வெர்ட்டட் யூ மாதிரி பிடிச்சிக்கிறேன். நீடில் நம்ம ட்ராப் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம். ஸோ அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே டிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து எடுத்திருக்கேன். இப்போ டவுனில் தான் போக போகிறேன். பட் ஆனால் நான் இங்கே மிட்லேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் கீழே இங்கே போட்டுட்டு மேலே போட்டு அகெயின் கீழே வரேன். ஸோ இது க்ரிப் நாட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பெருசாக எடுத்துக்கணும். செயின் ஸ்டிச் போடுறேன். இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. இந்த ஹாஃபில் வந்துட்டு ஒரு லாக்கிங் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த எண்டிங் போகணும். சேம் மெத்தட், ரொட்டேட் பண்ணி கீழே வரணும். மிடில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அகெயின் ரைட்டு, மிடில் ஒரு லாக்கு, அகெயின் லீஃப் எண்டிங்கில் ஒன்று போட்டுட்டு கீழே வரணும். ஒரு செயின் ஸ்டிச்சு, லெஃப்ட்டு போகிறேன், சேம் மெத்தட், கீழே ரைட்டு, ஸோ கீழே வரும்போது கரெக்டாக எண்ட் பண்ணணும். அந்த ஷேப்லேயே ரொம்ப கீழே வந்துடாமல் இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, என் நாட் போடாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். செயின் ஸ்டிச்சு ஃபினிஷிங் கொடுக்கணும். இந்த இடம் வந்த பிறகு இப்படி டர்ன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, டர்ன் பண்ணாமல் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ நம்ம கீழே வரப்போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அங்கே ஷார்ப் நிற்கும். நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா யூ மாதிரி இருக்கும். எண்டிங் வந்துட்டு கரெக்டாக இங்கே வந்து எண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே போட்டு எண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் எங்கே ஸ்டார்ட்டு எங்கே எண்டுன்னு தெரியாமல் ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இது எக்ஸஸ் மேலே இருக்கா, இதை வந்துட்டு கீழே எடுக்கணும். எம்டி ஸ்பேஸில் போட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு இது மேலே இப்படி வச்சுட்டு இப்படி கீழே எடுக்கணும்.